இந்தியாவில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் முதலீடு செய்ய முன்வருமாறு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. நான்காயிரத்து 77 கோடி ரூபாய் செலவில் ஆழ்கடல் ஆய்வு திட்டம். பாஸ்பேட் பொட்டாஷ் உரங்களுக்கு ஊட்டச்சத்து அடிப்படையில் மானிய விலையை நிர்ணயிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நிவாரண வைப்புத் தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை. உற்பத்தியாளர்களுடனான கூட்டத்திற்கு பின்னர் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். புதுச்சேரியை கொரோனா பாதிப்பில்லாத பகுதியாக மாற்ற நடவடிக்கை. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட் தரவரிசை பட்டியல் வெளியீடு. விராட் கோலி 4வது இடத்திற்கு முன்னேற்றம்.